இந்த காலத்துல வேலை பண்றதுங்கிறது ஒரு மன அழுத்தம். இந்த டிராஃபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போறதே ஒரு பெரிய தளபதி. எக்கச்சக்கமான அழுத்தம், டிராஃபிக் ஜாம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லாக் ஆகிடும், எங்கேயும் போக முடியாது, நடு வழியில் நிற்போம், ஒரு இன்ச்சு இன்ச்சு தான் நகரும், மன அழுத்தம், ஆஃபீஸுக்கு போனால் எக்கச்சக்கமான வேலை, ப்ரெஷர், ஒர்க் அழுத்தம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் அதிகமாக அதிகமாக இதயத்தினுடைய வேலை அதிகரிக்கும். நீங்கள் முந்தா நேற்று டிவியில் நியூஸை பார்த்துருப்பீங்க, 16,000 ஆப்ரேஷன் செய்த ஒரு 41 வயது டாக்டர் ராத்திரி படுத்து தூங்குறப்ப ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிட்டார். மும்பை 16,000 இதய ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார், ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறார், ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வேலை பண்ணியிருக்கிறார். டெய்லி கேப் இல்லாமல், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, தொந்தரவே இல்லை. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட வேலை எக்கச்சக்கமான மன அழுத்தத்தை அவருக்கு கொடுத்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா. அது எந்த ஸ்ட்ரெஸ், பொண்டாட்டி ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மேனேஜர் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டிராஃபிக் ஜாம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், கடனாளிகளால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், கடன் நீங்கள் கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்தம், அழுத்தம் வர வர கார்டிசாலினுடைய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கார்டிசால் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 20 வயசோ 40 வயசோ 80 வயசோ ஹார்ட் அட்டாக்காக செத்து போடுவோம். அந்த பாம்பே டாக்டருக்கு 41 வயசு தான், அவர் ஒரு டாக்டர், ஆனால் கூட அவரை அவரால் கவனிக்க முடியல, அவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸ் அவருக்கு வேலை, செத்து போயிட்டா தூங்குறப்பவே ஹார்ட் அரெஸ்ட், அட்டாக் கூட இல்லை, அரெஸ்ட், நின்று போச்சு. நம்ம புனித் ராஜ்குமார் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமாக எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு அவருக்கு. ஏன் இது இவ்வளவு சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு இந்த காலத்தில் வந்து எந்த வேலையை பண்ணாலும் எதை பண்ணாலும் அழுத்தம், வீட்டில் பொண்டாட்டி, வெளியே போனால் மேனேஜரு, அல்லது எதுவும் இல்லை ஃப்ரீயாக இருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க அழுத்தம், இதிலிருந்து வெளியே வரணும், இதெல்லாம் எதுவுமே தவிர்க்க முடியாது. வேலையை ரிசைவ் பண்ணிட்டு சாமியார் மாதிரி மலை மேலே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ண முடியாது, நீங்கள் உழைச்சி தான் ஆகணும், பொண்டாட்டிக்கு கொண்டு வந்து பணத்தை கொட்டணும், இல்லைன்னா அவர் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டான், குழந்தைய படிக்க வைக்கணும், வழியே இல்லை, அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு விட்டுட்டு சன்னியாசியாக எங்கேயோ இமாலயத்தில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த உடனே கண்டிப்பாக அழுத்தம் வரும். இவைகளிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் ஆல்ஃபா மெடிடேஷன், ஆன்மீக தியானம் பண்ணுன்னா பண்ண முடியாது, தாட்ஸ் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருந்ததுன்னா பண்ண முடியாது. இது ஒரு கைடட் மெடிடேஷன், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம்.